அசானி புயல் மியான்மரை நோக்கி நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்தமான் கடல் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் 75 கிலோமீட்டர் தொலைவில் அது உருவாக இருக்கிறது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் வடக்கு அந்தமான் பகுதிக்கு இடையேவும் அது மையம் கொண்டிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ என்னென்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? இந்த புயல் காரணமாக தமிழகத்துல அதனுடைய பாதிப்புகள் இருக்குமா? அப்படி இருக்கும்னா எந்தெந்த பகுதிகளில் இருக்கும்? அபிநயா, நேற்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடகிழக்கு திசை நகர்ந்து இன்று காலை 5:30 அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 8:30 அளவில் வடகிழக்கு அந்தமான் நிக்கோபர் தீவு பகுதியில 140 கிலோமீட்டர் தொலைவில் வந்து தற்போது நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெடுத்து அடுத்து 48 மணி நேரத்தில் மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 21, 22, 23 ஆகிய 3 நாட்களுக்கு தற்போது மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தமான் கடல் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதே போல மத்திய கிழக்கு வங்கக்கடல் வடக்கு அந்தமான் கடல் பகுதி உள்ளிட்ட பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திற்கு சூறாவளி காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும், 23 தேதியை பொறுத்தளவுக்கு மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய வடகிழக்கு வங்கக்கடல் வடக்கு மியான்மர் மற்றும் தென்கிழக்கு வங்கதேச கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதாலும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஆதனக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழை, அதே போல பாபநாசம் உள்ளிட்ட பகுதியெல்லாம் 2 சென்டிமீட்டர் மழை என்பது பெய்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தளவுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 21, 22 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2% அதிகரி 2 முதல் 4% வரை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.